இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு இப்படி ஒரு பிரச்சனை, என்ன மனுஷன் இவரு? என் மேல அவர் இத்தனை வருஷமா வச்சிருந்த பாசம் எல்லாம் போய்தானா? அவர் இப்படி நடந்து பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ச்சே, நல்லா போயிட்டு இருந்த என் லைஃப்ல ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வரணும்? இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணியே ஆகணும். என்ன சார், குடும்பத்துல பெரியவங்க நீங்க, நீங்களே இந்த மாதிரி பண்ணலாமா? பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணி அவங்க சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு வழி பண்ணணும். நீங்க தானே அவங்கள சமாதானப்படுத்தணும். அவங்க கிட்ட நீங்க எடுத்து சொல்லி பேசலாம் இல்லையா? எவ்வளோ எடுத்து சொல்லியாச்சு சார், நானும் பேசிட்டேன், அவங்க சொந்தக்காரங்களையும் கூட்டு வச்சு பேசியாச்சு. அந்த பொண்ணு எதையும் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. ஏன் சார், என் பையனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்குது. என் பையனை வந்து அநியாயமா சந்தேகப்படுது சார். அந்த பொண்ணு எதுக்கு ஒத்துற மாதிரி தெரியல எனக்கு. நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. ஆமா, அப்பா சொல்றது கரெக்டு தான் சார். அப்பா என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி முடிச்சுக்கங்க சார். நானும் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், நிறைய சந்தேகம் சார். இது சுத்தப்பட்டு வராது போல இருக்குது சார். அதனால் அப்பா என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதான் சார் ஏன் முடியும். ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுகிறீங்க? நான் லாரா பேசுகிறேன் சார். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஆ, ஓகே சார், வாங்கப்பா. ஹலோ, யார் பேசுறது? நான் லாரா பேசுகிறேன். லாராவா? எந்த லாரா? எந்த லாராவா? 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன லவ் பண்ற லவ் பண்ணனு என் பின்னாடி சுத்திட்டு இருந்தல அதே லாரா தான் பேசுறேன். மறந்துட்ட லாரா, நீ எப்படி, என் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? Facebookல தான் பார்த்து எடுத்தேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஆமா, இந்த 25 வருஷத்துல ஒரு தடவையாவது என்ன பத்தி நினைச்சு பாத்திருக்கியா? 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ள தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்னை உதறி தள்ளிட்டு போனேன். இப்போ நினைச்சியான்னு கேட்குறேன். என் பொண்டாட்டி பிள்ளைய பற்றி நினைக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை. என் கோர்ட்டு வேலை உண்டு, நான் உண்டுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்பா, நிறுத்துறியா உன் புராணத்தை? சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்பு? நீ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தானே ஒர்க் பண்ணுற? ஆமாம். அதுக்கு பக்கத்தில் தானே முனிசிபல் கோர்ட் இருக்கு? ஆமாம். அங்கே சுமான ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுறாளா? சுமாவா? சுமாதான். ஆமாம், ஒரு பொண்ணு இருக்கு. அவளுக்கும் ஏதோ உனக்கு எனக்கு தான் இல்லீகலாக காண்டாக்ட் இருக்குதுன்னு புதுசாக ஒரு கதையை கட்டினா நீ என்ன பண்ணுவேன்? ஏதோ என் முண்டாட்டி பிள்ளையோட நான் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கேன், அதை கெடுத்துறாதம்மா. அனாவசியமாக உன் புருஷனை சந்தேகப்படுறத நிறுத்து. சந்தேகங்கிறது ஒரு நோய். சரி விடு, இப்போன்னு இல்லை, இனிமே எப்பவுமே ஃபோன் பண்ணாத. வை. கேட்டீங்கல்ல என்ன சொன்னாருன்னு? நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே இல்லைங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு தடவை கூட ஃபோனில் கூட பேசினது கிடையாதுங்க. எங்கேயோ கடந்த பழைய டைரி எடுத்து வச்சுட்டு என்னென்னமோ பேசிட்டீங்கல்ல, என்னையே சந்தேகப்பட்டீங்கல்ல. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். இல்லை லாரா, அடிக்கடி மணி மணின்னு ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தியா? அதான். ஐயோ, அது என் காலேஜ் மேட் மணிமேகலைங்க. அவன் கால் பண்ணா அதை போய் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. சாரி லாரா, நான் மணி மாறன்னு நினைச்சிட்டேன், மன்னிச்சுக. சரி விடுங்க தங்கம். சாரி. சரி விடுங்க.